Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வெஜ் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், பிரியாணி லீஃப், ஏலக்காய். தென் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் கர்ட். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். நான் ஒரே ஒரு ஆனியனை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கிரீன் சில்லி, பட்டாணி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, தென் ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு புதினா. இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 to 5 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அண்ட் பிரியாணி லீஃப், இது கூட நான் மெலிசாக கட் பண்ணியிருக்க ஆனியனை சேர்த்துக்கிறேன். மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா ஆனியனை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ஆனியன் நல்லா வதங்கி இந்த மாதிரி ஸ்டேஜில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோஸில் 2 to 3 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வீடியோ நம்ம செஞ்சு காட்டியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நம்ம 10 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வீடியோ பார்க்கலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதோ அது கூட வெஜிடபிள்ஸ், 2 கிரீன் சில்லி, ஒரே ஒரு டொமேட்டோ, கொஞ்சமாக புதினா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கர்ட். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரைஸில் உப்பு போட்டு நான் ஊற வச்சுருக்கோம். ஸோ காய்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. 1 மினிட் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் 1 மினிட் லிட் போட்டு மூடி வச்சுருந்தேன். ஸோ தட் நம்ம மசாலா எல்லாமே காயோடு சேர்ந்து வரும். இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப்ஸ் ரைஸுக்கு 4 கப்ஸ் தண்ணி ஊற்றுறேன். 4 கப்ஸே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா காயெல்லாம் போட்டிருக்கிறதால கரெக்டாக இருக்கும். நான் அப்கமிங் வீடியோஸில் ரைஸ் தனியாக வடித்து தம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன். என்னோடய எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதுக்கு தேவையான அளவு, அதாவது 4 கப் தண்ணி ஊற்றி மீடியமான ஃப்ளேமில் 3 to 5 மினிட்ஸ் நம்ம விடலாம். இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போது 1-2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ரைஸ் இன்னும் வேகணும், தண்ணி எதுவுமே இன்னும் சுண்டலை. ஸோ இன்னும் 2 மினிட்ஸ் நம்ம விடலாம். 2 மினிட்ஸ் கழித்து திரும்ப பாருங்கள். நமக்கு ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, 70% ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டால் ரிமைனிங் 30% ரெடி ஆகிடும். இப்போது 1 ஸ்பூன் கீ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம தம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வீட்டில் யூஸ் பண்ணாத இரும்பு தவாவில் தான் தம் போட போகிறேன். ஏன்னா நம்ம தம் போட்டோன்னா திருப்பி அந்த தவாவில் எதுவும் செய்ய முடியாது. ஸோ யூஸ் பண்ணாத ஏதாவது தவா இருந்ததுன்னா அதில் தம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இரும்பு தவா வச்சு 1-2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் தவா நல்லா சூடாகும். அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு நான் 1 ஒயிட் கிளாத் வந்து நல்லா தண்ணியில் பிழிஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த பாத்திரம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடிடுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இந்த மாதிரி மேல் வாக்கில் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சுடுங்க. 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ரைஸ் எல்லாம் வெந்து நம்ம தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வெஜ் பிரியாணிக்கு சூட் ஆகக்கூடிய பிரிஞ்சால் கிரேவி, அது எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
so that na podra ella videos ungalku notify aagum. Thanks for watching and keep supporting Wow and Tasty Samayal. Thank you.